Hi all, this is Arasumashenka from Adda247 Tamil. So recently on the TNPSC la vandha Hindu religious endowment idhula rendu notification vittirukanga. Onnu neth vandha executive officer 3 ku vittirukanga. Innonu vandha iniki executive officer 4 vandha pathinga vittirukanga. So idhula eduthukittinga appadina ungalku theriyum TNPSC la recently enna pannanga appadina last September month la TNPSC kana age limit vandha enna pannanga raise pannanga. Adukku sonna kaaranam enna appadina கோவிட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தற்போதைக்கு என்ன இருக்கோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து கூடுதலாக வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ ரீசெண்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் ஆக்சுவலி வந்து 35 தான் இருக்கணும், பட் வந்து 37 ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ்வலாகவே எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி எம்பிசி டிசி அதேமாதிரி பிசி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கில் வந்து நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மற்றவங்க அதாவது அதர் தன் எஸ்சி எஸ்டி இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 35 இயர்ஸ் வரைக்கும் தான் எழுத முடியும், பட் இப்போ என்னன்னா அந்த 2 இயர்ஸ் வந்து இதில் அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 37 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு கீழேயே வந்து அந்த ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அஸ் பர் த ஜிஓ நம்பர் 91 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 39/2021 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா போஸ்டிங்களையும் ஒரு 2 இயர்ஸ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு மேக்ஸிமம் 35 இயர்ஸ் இருந்ததை இப்போ நாங்கள் 37 இயர்ஸாக வந்து ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ யார் யாரெல்லாம் 35 கிராஸ் பண்ணியிருப்பீங்களோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதணுன்றது ஒரு ட்ரீமாக வச்சுருப்பீங்க, உங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி தான் மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய சில நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அந்த அளவுக்கு கிடையாது. அதையும் தாண்டி அடுத்தது வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வரப்போகுது. ஸோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 1ல மட்டும்தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்குது, நாட் ஓன்லி ஐஎம்பிசி பிசி அப்படின்னால எஸ்சிஎஸ்டிக்குமே வந்து அதில் ஏஜ் லிமிட் வந்து 37 இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 இயர்ஸ் என்ஹான்ஸ் ஆகிறப்போ அவங்களுக்கு மேபி 39 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் எல்லாம் நம்பிக்கையாக படிங்க. திஸ் இஸ் அன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் யூ ஹவ் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து ஏற்கனவே மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு அமையப்போகுது. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.